ஸ்பைடர்லிங்ஸ் இன்றைக்கி ஒரு அழகான வார்த்தை ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன். இதுக்கு என்னங்க பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். என்ன சொல்கிறது, நாமெல்லாம் சொல்கிறோம் பார்த்தியா, எதுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் ஒரு டெசிஷன் என்னால் எடுக்க முடியாது, ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது சொன்னால் கரெக்டாக அப்படி தான் எங்கள் அப்பா வருவார், வண்டி செக்யூரிட்டி தான், வந்து வண்டியில் நிறுத்துவார், வண்டி நிறுத்தின உடனே எங்கள் அம்மா ரேஷனில் அரிசி போடுறாங்க போனால் அவங்களே ஏகப்பட்ட ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் வராங்க. சரியா, அது ஒரு காப்பி டீயாவது போட்டு கொடுத்துட்டு போக சொன்னால் போவாங்களா என்னமோ, வந்ததோடனே இந்த ரேஷன் கார்டை கொடுத்து கடைக்கு போய் அரிசி பருப்பு பாம் ஆயில் வாங்கிட்டு வா அப்படின்ட்டா, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தானே, அவங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வராங்க, ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறமே இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ், இது ஒரு மேலோட்டமாக தான் இருக்கும். ஒரு காஃபி குடித்தாலோ, ஒரு டீ குடித்தாலோ, ஒரு சாங்ஸ் கேட்டாலோ, ஒரு மூவி பார்த்தாலோ, இல்லை கொஞ்சம் நேரம் யார்கிட்டையும் பேசாமல் இயற்கையோடைய கனெக்ஷனில் இருந்தால் பல பேருடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுது. நிறைய பேர் டூர் போகிறாங்க, பிக்னிக் போகிறாங்க, அங்கேயும் எங்கேயும் போகிறாங்க. ஃபார் எதுக்கு, டு ரெடியூஸ் தயர் ஸ்ட்ரெஸ். ஓகேயா, அவ்வளோதான், இந்த சின்ன விஷயம் தான் ஸ்ட்ரெஸ். ஓகேயா, இது அது ஒன்று நமக்கு பிடிக்காதது நடந்துருச்சு, திடீர்னு நம்ம பேசாமல் போயிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் பேசாமல் போயிட்டான், ரெண்டு நாள் சண்டை அப்புறம் பேசிக்கிட்டோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நான் இருந்தேன், ரெண்டு நாள் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, ஸோ நான் வந்து ஊட்டி கொடைக்கானல் போயிட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ், இவ்வளோ தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய இன்டென்சிட்டி. ஓகேயா, டிப்ரெஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஸ்ட்ரெஸ்ஸை விட கொஞ்சம் அதிகம். எப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அது நீடிச்சிட்டே இருக்கும். ஒரு என்ன ப்ரோட்ராக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு நீடி, லாஸ்டிங் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, கொஞ்சம் நேரம் விட்டால் அது அதுவாகவே சரியாக போயிடும். சரியா, ஸ்ட்ரெஸ்ஸு பட் டிப்ரெஷன் கிடையாது. 5 வருஷம் 7 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணோம், 1 வருஷமாக இருந்தாலும் சரி, நாங்கள் லவ் பண்ணோம், திடீர்னு பிரிஞ்சிட்டோன்னு சொல்லி நிறையா பசங்க பொண்ணுங்க டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறாங்க. டிப்ரெஷன் வந்து இது எப்படி ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்ல போகணுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவன் கையை கிழிச்சிக்க மாட்டான், பட் டிப்ரெஷனில் இருக்கிறவன் பண்ணிப்பான். ஓகேயா, அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அந்த டிப்ரெஷனில் இப்போ போயிட்டால் ஒரு 6 மாதம் 7 மாதம் அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஓகேயா, ஸோ அதுதான் வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்னா அது மேலோட்டமாக, அது தன்னால் விட்டால் அதுவே ஆறி போயிடும் அந்த காயம். ஓகேயா, டிப்ரெஷன்னா அது ஆகாது. இந்த டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும், நம்மளுடைய அந்த பயாலஜிக்கல் கிளாக்கு, நம்ம பாடி வந்து ஒரு இயற்கையோட கனெக்ட் ஆகிருக்கும் பார்த்தியா, அந்த பயாலஜிக்கல் கிளாக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆயிரும். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, நமக்கு சரியாக பசிக்காது, சரியாக தூக்கம் வராது, டிப்ரெஷனில் இருக்கும்போது திடீர்னு முழிச்சிக்கிட்டே இருப்போம், சரியாக அது ஏதாவது ஒரு ஃபிசிக்கலில் வந்து கண்டிஷனில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேயா, டிப்ரெஷன் வேற என்ன சொல்லலாம், ஆக்சுவலி ஒரு மென்டலாக அவங்க சஃபர் ஆவாங்க, அதிகமாக போனச்சுன்னா மென்டல் சஃபர் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டே பண்ணணும். ஓகேயா, ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அந்த டிப்ரெஷன் வந்து கொண்டுட்டு போய் விட்டுரும். பட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது, பட் அதுவும் சைட் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும் தான், பட் அதை அப்படியே விட்டால் கொஞ்சம் ஏதாவது பண்ணி வந்து நம்மளாலேயே அதை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகேயா, ஸோ அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம், புரிஞ்சுக்கோங்க. தெரியும் அப்படின்னா ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பாய்.